உங்களுடைய கேள்வியில முதல்லயே ரூட்லேயே தவறு இருக்கு இயற்கையை வெல்லணும் என்பது மனித நோக்கமா இருக்க முடியாது எதற்காக இயற்கையை வெல்லணும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லா கான்ட்ரடிஷன் கான்ட்ரடிக்ஷன் இஸ் இன்னரண்ட் இன் எவ்ரிங் அப்போ இயற்கைங்கிறத ஒன்று டிஃபைன் பண்ணும் மனிதன்கிறத டிஃபைன் பண்ணும் இதற்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை ஐடென்டிஃபை பண்ணும் இதில் யார் எந்த முரண்பாடை ஹேண்டில் பண்ணுறாங்க ஹேண்ட்லிங் ஆஃப் த கான்ட்ரடிக்ஷன் தான் நம்ம பேச முடியுமே ஒழிய நான் வந்து இவரை விழுறேன் அவரை நான் தோற்கடிக்கிறேன் இந்த கருத்தோட்டமே அடிப்படையிலேயே தவறான கருத்தோட்டம் ஏ ரெண்டாவது சென்டென்ஸில் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியை நீங்களே மறுதளிக்கிறீங்க இயற்கையோடு எழுந்த வாழ்வு தான் பாசிபிள் ஆமாம் இயற்கையோடு எழுந்த வாழ்வு சுவைபட இருக்கும் வாழ்க்கையினுடைய பொருளோ புரிந்து நல்ல விதமாக ஈக்விட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற கருத்து தொடிக்கிற மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த வாழ்வுங்கிற ஃப்ரேஸை உருவாக்கியிருக்காங்க அப்போது இயற்கையோடு நடக்கிற போராட்டம் என்பது அதை ஸ்ட்ரகிள்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் ஹேண்ட்லிங் ஆஃப் த கான்ட்ரடிக்ஷன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து பல விஷயங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அதுக்கடுத்தது நீங்கள் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு தவி என்ன தொழில்நுட்பம் சயின்ஸ் வேறு டெக்னாலஜி வேறு உழைப்பு இல்லாமல் உற்பத்தி இல்லாமல் மனித சமூகம் இருக்க முடியாது எந்த உயிரினமும் இருக்க முடியாது இயங்கிக் கொண்டே இருக்கணும் இயக்கத்தினுடைய கான்சியஸ் ஃபார்ம் உழைப்பு மூலதனம் தாஸ்காபிடல் புக்கில் இதை வந்து அருமையான உதாரணங்களோட மார்க்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறார் உற்பத்தி என்ன உழைப்புனா என்ன அதை வந்து நான் அவரை விட அழகியலோட சொல்கிற அளவுக்கு எனக்கு எல்லாம் திறமை இல்லை ஒரு ஆர்கிடெக்சர் பற்றி பேசுவார் தேனி கூடு கட்டும் பொழுது அந்த தேனி தேன் கூடு ஸ்ட்ரக்சுரலாக சிமெட்ரிகலாக இருக்குது அழக் அழகாக இருக்குது ஆனால் அதற்கும் மனிதன் கட்டக்கூடிய கட்டடத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் என்ன அங்கே தான் அதுவும் உழைப்பு இதுவும் உழைப்பு ஆனால் அதை உழைப்புன்னு சொல்கிறது இல்லை இன்ஸ்டிங் பேஸ்டில் அது கட்டுறது தேங்கூடு இது வந்து கான்ஷியஸாக மனித மூளையில் ஒரு சித்திரத்தை உருவாக்கி ஒரு ஸ்கெட்சை உருவாக்கி அதுக்கு வடிவம் கொடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்து அதை மெட்டீரியலாக ஒரு பில்டிங்காக உருவாக்குறதுக்கும் ஸோ இந்த கான்சியஸ் இயக்கம் அதுதான் உழைப்பு அந்த உழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இதில் இந்த ப்ராசஸில் தொழில்நுட்பங்கள் கருவிகளுடைய செழுமை இம்ப்ரூவ்மெண்ட் கருவிகளுடைய கண்டுபிடிப்பு அதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்கும் தன்மை உழைப்பில் ஆற்றலை உற்பத்தி திறனை அதிகரித்து ப்ராசஸ் இதெல்லாமே தொடர்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் சில இது கான்சியஸாக இருக்கலாம் ரெக்கார்டடாக இருக்கலாம் சிலது வந்து பில்ட் இன் ப்ராசஸாக இருக்கலாம் இன்னரெண்டாகவும் இருக்கலாம் பிரபாத் பட்நாயக் சொல்ற மாதிரி இம்மனண்ட் இன்னரெண்ட் கண்ணுக்கு தெரியக்கூடியது எம்பட்இ சிஸ்டம் அண்ட் இம்மினட் ஆப்வியஸ் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க விஞ்ஞானிகளும் மனிதர்கள் தான் அவங்க ஒரு சில விஷயங்களில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க அல்லது ஒரு தேடல் முயற்சியில் ஒரு கூர்மை அடைந்த தன்மையோடு ஒரு தேடல் ப்ராசஸில் இயங்கியிருக்காங்க இதை ஒட்டுமொத்த கல்வி முறையோடு பார்க்கணும் ஒட்டுமொத்த கல்வி முறையில் அன்ஃபெட்டர்டு ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரிமெண்ட் எந்த விஞ்ஞானிக்காவது இருக்குதா அதற்கான ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்களா இதை வந்து கான்சியஸாக ஐடென்டிஃபை பண்ணி செய்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா கிடையாது இந்த சமூக அமைப்பு எப்படி இருக்குதுன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மூளை உழைப்பை பயன்படுத்தி கொண்டு அதற்காக சில பட்டயங்களையும் சில டிகிரியும் சர்டிஃபிகேட்டையும் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் ரிசர்ச் இருக்குது இண்டிவிஜுவல் ரிசர்ச் நைன்டீன் சென்ச்சுரியில் கேபிட்டலிஸ்ட் என்னுடைய நைன்டீன் சென்ச்சுரி எண்ட்லேயும் டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரி பிகினிங்லையும் நிறையா லேப் இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருந்துச்சு அதனுடைய வளர்ச்சி மானுட வளர்ச்சியோடு சேர்த்து இப்போ கலெக்டிவாக மாஸ்கேலில் கலெக்டிவ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸு தான் பாசிபிள் அந்த கலெக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்காக ரிசோர்ஸ் அலொக்கேஷன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க ப்ரையாரிட்டி கேபிட்டலிஸ்ட் முதல் யார் ரூலிங் கிளாஸோ அவங்க படி தான் ரிசர்ச் நடக்கும் அவங்களுக்கு தேவையானது தான் ரிசர்ச் நடக்கும் இது இல்லாமல் இண்டிபெண்ட் தேடல் ப்ராசஸ் இருக்குமா இருக்கும் ஆக்சிடென்டெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிப்பாங்க நம்ம வந்து நோய் வெல்லும் தன்மை அல்லது ஒரு மருந்து அல்லது பாஸ்டியர் கண்டுபிடிச்ச மாரி ஆன்டிபாக்டீரியல் பென்சிலின் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் இனிமேல் பாசிபிள் இல்லை ஏன்னால் அதெல்லாம் எவல்யூஷனரி ப்ராசஸில் மியூட்டேஷன் அது அந்த அஃபெக்டிங் பேட் பேக்டீரியா பேட் வைரஸ் வந்து மருந்துகளுக்கான எதிர்ப்புத்தன்மையை அவங்க அது அவங்க இம்யூன் அந்த பேக்டீரியாவில் இம்யூன் ஆனதுனால மருத்துவத்துறையிலையோ அல்லது மனித வாழ்க்கையை இருக்கக்கூடிய இம்பேலன்ஸஸ் ரெக்டிஃபிகேஷனில் ஃபார்மசூட்டிக்கல் அல்லது மெடிக்கல் இதெல்லாம் வந்து ரோல்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப சிம்பிளாக இருக்காது காம்ப்ளெக்ஸ் எவால்வ் ஆயிருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணுங்கிற முயற்சி இருக்கும் ஆனா கமாடிபிகேஷன் இந்த முதலாளித்துவ எல்லாத்தையும் கமாடிட்டியா மாற்றக்கூடிய இந்த முதலாளித்துவ முறையில் அது ரூலிங் எலீட்டுக்கும் பணக்காரர்களுக்குமே மட்டுமே கிடைக்கக்கூடிய வசதியாக இருக்குமே ஒழிய எல்லாருக்கும் இருக்க சாதாரணமாக வாழ்க்கை மேம்பாடுங்கிறது இருக்க முடியாது ஏன்னா அது வந்து கேபிட்டலிஸ் ஸ்ட்ரக்சர்னுடைய நோக்கம் அல்ல கேபிட்டல் ஸ்ட்ரக்சரினுடைய அந்த அமைப்பையே தகர்த்திடும் ஸோ ஒரு அமைப்புக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை அதில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா போராட்டங்கள் மூலமாகவும் எது மூலமாகவும் கொண்டு வந்துட முடியாது முதல்ல ஆரம்பித்த கேள்விக்கே வரணும் அப்படின்னா நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் உதாரணங்கள் மூலமாக சொல்லும்போது புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் இயற்கையினுடைய ஒரு அங்கம் மனிதன் மனித சமூகம் அந்த மனித சமூகம் இயற்கையோடு இயந்து கோ கோயவல்யூஷன் பாசிபிள் அவங்க கூட சண்டை போட்டு அவனை தோற்கடிக்கணுங்கிற நோக்கத்தோடு போனோன்னா எனக்கு வந்து அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல ஒன்று இதை தவிர இயற்கையோடு ஏந்த வாழ்வு அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா மனித சமூகம் ஹோமோ செப்பியன்ஸ் செப்பியன்ஸ் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் அழித்து அழிச்சிட்டு தான் மட்டும் அந்த சமூக ஹோமோ செப்பியன்ஸ் செப்பியன்ஸ் மட்டும் உயிர் வாழணுங்கிறது தான் நோக்கமா அது பாசிபிளா தியர்டிகலாக பாசிபிளா ரெண்டு பயோடைவர்சிட்டி இல்லாம பீயிங்ஸ் பிகம்ஸ் கொஸ்டினபிள் அண்ட் இட் இஸ் அட் அ கிரேட்டர் ரிஸ்க் அந்த ஃபுட் செயின்ல ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் இருந்தாலே எல்லாமே புட்டுக்கும் நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும் அந்த செயின் உடஞ்சிருச்சுன்னா மாஸ் எக்ஸ்டர்மினேஷன் நடக்குமான நடக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் இது இது எல்லாத்தையும் தொழில்நுட்பம் மூலமாகவும் மதிநுட்பம் மூலமாகவும் இது மருந்துகள் மூலமாகவும் சர்ஜரி மூலமாகவும் யோகா மூலமாகவும் நான் வந்து வென்றெடுத்துருவேன் இதெல்லாத்தையும் சரி பண்ணிடுவேங்கிறது ரொம்ப மயோபிக் ஸ்டூபிட் ஃபூலிஷ் ஆர்குமெண்ட் இதை வந்து அட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே திருவிக்கா இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதில் நேச்சுரோபதியை பற்றி பேசலை இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வுங்கிறதுக்கு ஒரு திருவிக்கா ஒரு சயின்டிஸ்ட் அல்ல மார்க்சிஸ்டும் அல்ல மாடுடத்துக்கு புரிந்து கொண்ட ஒரு மனிதர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வுன்னா என்னங்கிறதுக்கு அற்புதமான விளக்கம் அதிலிருந்து இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கோ அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு நமக்கு அறிவு விசாலமடைந்திருக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் கப்பாசிட்டி அதிகமாக இருக்குது இன்ஃபர்மேஷன் டேட்டா கேப்சரிங் டேட்டா கன்வர்ஷன் இன்ட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் எபிலிட்டி எல்லாமே அதிகமாக இருக்குது அப்போது நம்மளுடைய புரிந்து கொள்ளும் தன்மையும் அதிகமாக இருக்குது அதோட தவறான நோக்கத்தை எலிமினேட் பண்ணிட்டோம்னா இயற்கைக்கு அகெய்ன்ஸ்டான போராட்டம் இயற்கைக்கு எதிரான போராட்டம்னு தவறான கொள்கைகளை வைக்காமல் ஏதல் அப்படிங்கிறது கோஎக்சிஸ்டன்ஸ் அதனுடைய ஒரு உறுப்பாக அதில் இருக்கக்கூடிய சாதக அம்சங்களை எடுத்துக்கிட்டு ஜாயிண்ட்டாக முன்னேறணுங்கிற பார்வை இருந்ததுன்னா சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் உதாரணங்கள் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் நிறையா பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் எபோலா வைரஸ் பிளேக் ஹெச்ஐவி எய்ட்ஸ் ரெண்டு கம் ட்ரைபல்ஸ் ஹண்டர் கேதரர்ஸ் அவங்கள உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் சில கருத்துக்கள் இருக்குது எபோலாலாம் வந்து பிளான்டெட் இட்ஸ் அ வார்ஃபேர் அகைன்ஸ்ட் ஏ பர்டிகுலர் ஜீனஸ் ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியை காலி பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது கண்டன்ஷியஸ் இஷ்யூ அதற்கெல்லாம் நிரூபணங்கள்லாம் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்காது நான் வந்து கலகாரி டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஹண்டர் கேதரர்ஸான சேன் கம்யூனிட்டி ஒன்று ஒரு உதாரணம் எடுத்துக்க இன்னொரு உதாரணம் ஜாரவா ஆண்டமன் நிகோபரில் இருக்கக்கூடிய இவங்கக்கிட்ட எய்ட்ஸ் போகலை மற்ற எல்லா கம்யூனிட்டியும் பாதிக்குது இவங்களை மட்டும் ஏன் பாதிக்கலை அவங்க வந்து ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ஹெச்ஐவி வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் அந்த கம்யூனிகபிள் டிசீஸில் அவங்க கூட உறவு இல்லாமல் போச்சா இல்லை இவங்களுக்கு இம்யூனிட்டி இருந்திருக்குதா அந்த ஹெச்ஐவி வைரஸுக்கு இம்யூனிட்டி இருந்திருக்கு பார்த்தா வாழ்க்கை முறை அவங்க ஸ்ட்ரக்சர் கலகாரி சாங் கம்யூனிட்டி புஷ்மன்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கை முறை எப்படின்னா மேட்ரியார்கிட்ட சொசைட்டி பட் அண்டர்கேதராக இருக்கிறதுனால லீடர்ஷிப் கம்யூனிட்டி லீடர்ஷிப் மேல்கிட்ட இருக்கும் அதில் மோனோகமி கிடையாது ஏன்னா நீங்கள் முதல்ல மோனோகமியை பற்றி கேட்டதுனால இதையும் சொல்கிறேன் மோனோகமியை பற்றி நம்ம ஆழமான விவாதம் செய்யணும் ஏன்னா இந்த உதாரணங்கள் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு மனோகமியை ஞாபகப்படுத்துகிறது அதை நான் சொல்கிறேன் அவங்கள ஏன் பாதிக்கலை அதற்கு அவங்க வாழ்க்கை முறை காரணமாக அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வானா கம்யூனிட்டியும் ஜூலூவியும் எச்ஐவி சுவாகிங்கிறது ஒரு மொழி அவங்கள எச்ஐவி பாதிச்சிருக்குது நிறைய உயிரிழப்பு நடந்த நாடுகள்லாம் சதர்ன் ஆஃப்ரிக்கன் ரீஜன் தான் ஆனால் அதே சதர்ன் ஆப்ரிக்கன் ரீஜனில் லோக்கலாக இருக்கக்கூடிய சான் கம்யூனிட்டியை பாதிக்கலை இவங்களுக்குள்ள உறவு இல்லாமல் இருந்திருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஒன்று ஜாரவாஸ் ஜாரவாஸ் கூட ஜாரவாஸ் த மோஸ்ட் எக்ஸ்பிளாய்டேட்டட் எக்ஸ்பிளாய்டட் கம்யூனிட்டி அவங்கள காட்சி பொருளாகவே வச்சுருக்காங்க அவங்க கூட அவங்க அந்த ஆண்களையோ பெண்களையோ அவங்க கூட இண்டியன்ஸுக்கும் மற்ற நேட்டிவ்ஸுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு எச்ஐவி கேரியராக இல்லாமல் இருந்திருக்காங்களா அதெல்லாம் நடந்துருக்கு ஆனால் அவங்கள பாதிக்கலை ஸோ எச்ஐவிக்கு மருந்து இருக்கா அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கா ஏன் நைன்டீன் லேட் நைன்டீன் எயிட்டீஸ்லேயும் நைன்டீன் நைன்டீஸ்லேயும் தான் எச்ஐவி ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு இப்போது ரெட்ரோ வைரல் மருந்து உலகாவ கிடைச்சதுனால அது குறைஞ்சிருச்சா இதெல்லாம் பொலிட்டிக்கலி ஆன்சரபிள் கொஷன்ஸ் இதை தவிர டிசீஸஸ் பற்றி சொன்னதுனால இன்னும் சொல்கிறேன் ஆஃப்ரிக்காவில் எண்டமிக் ஒரு பர்டிகுலராக சதர்ன் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இது வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ்னு ஒரு சிக்னஸ் அந்த டிசீஸுக்கு க்யூரே கிடையாது நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆன்டிபாடிஸ் அல்லது ஆன்டி வெணம் அல்லது அதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஆகல் அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்ங்கிறது சேட்சை ஃப்ளை டிஎஸ்சி டிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ஃப்ளைனால் ஒரு இன்செக்ட்னால பரவக்கூடிய வியாதி அது எல்லா மம்மல்சியும் இன்க்ளூடிங் மனிதன் ஆகுங்களேன் அது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் கடிக்கும் காதுக்கு பின்னாடி மடலில் கடிக்கும் சென்ஸ் பண்ணும்பொழுது அது ஒரு நிமிஷம் தட் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அந்த வேணம் இதில் பாஸ் ஆகிடுச்சின்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ்ஸுங்கிறது செட் ஆகிரும் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ஸுக்கு மூணு நாளில் மரணம் அதுக்கு திருப்பியும் ரிவைவல் இதெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை ஆண்டிடோட்ஸும் இல்லை இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மக்களே அங்கே இருக்கக்கூடிய இந்த தேசேஃபிலையே எக்ஸ்டிமினேட் பண்ணவும் முடியல நல்லா ஹாட்ஷெல்டு இன்செக்ட் அது அதெல்லாம் நசுக்கியோ நம்ம வெயிட்டு அறுபது கிலோ எழுபது கிலோ நூறு கிலோ வெயிட்டை அதில் காலில் போட்டு மிதித்து கல்லில் போட்டு மிதித்து கல்லை கொட்டினாலும் அதை சாகடிக்க முடியாது நார்மலாக ரியாக்ஷன் என்னென்னா மூட்டைப்பூச்சி கடிச்சிச்சோன்னு நம்ம மூட்டைப்பூச்சி நசுக்கினோடனே நமக்கு அந்த விஷம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு பாம்பு கடிச்சிச்சுன்னா பாம்பு போட்டு அடிச்சுருவானுங்க ஆன்டிடோட்டு தேர்றதுக்கு பதிலாக ஆன்டிவனம் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு பதிலை இது வந்து மனித இயல்பு இந்த சேச்சே ஃபிளையை என்ன பண்ணாங்க இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸுக்கு க்யூர் எப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் போனாலும் கிடைக்கும் நான் போனாலும் கிடைக்கும் யார் போனாலும் கிடைக்கும் அது என்டமிக் ஒன்லி டு சௌதன் ஆஃப்ரிக்கா அப்போது கொஞ்ச நேரம் அஞ்சு செகண்டு பத்து செகண்டு கடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருது அதை இங்கேருந்து கிள்ளி எடுத்து போட்டுருது போட்டால் பாடியே அதுக்கான ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணுது பண்ணும்போது அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் செட் ஆகாது இந்த மாதிரி மூணு நாலு தடவை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது யூ பிகம் இம்யூன் டு ஸ்லீப்பிங் சிக்னஸ் அதுக்கப்புறம் அந்த சேச்சே ஃபிளை எந்த எவ்வளவு தடவை கடித்தாலும் எவ்வளோ நேரம் கிடைத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா ஆன்டிபாடிஸ் இயற்கையாக உற்பத்தி ஆகிடும் இதுதான் இயற்கையோடு இயந்த வாழ்வுக்கு சூழ்நிலைக்கு அந்த சேசேஃபையை எராடிகேட் ஏராடிகேட் பண்ணுறங்கிறது எப்படி இந்த மலேரியாவுக்காக கொசுவை ஏராடிகேட் பண்ணுறேன்னு போனது கொசுங்கிறது ஒரு கேரியர் தான் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவையும் வைரஸையும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய உயிரினங்களை அத்தனையும் அழிச்சிட்டு நான் மனிதன் மட்டும் ஸ்டரைல் என்விரன்மெண்ட்டில் வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவனால் எதையும் உற்பத்தியும் பண்ண முடியாது சாப்பாடு கிடையாது வாழ்க்கையே இல்லை இருக்கக்கூடிய உயிரினங்களை அத்தனையும் அழிச்சிட்டு வாழ முடியும் இது ஒரு ஆஸ்பெக்டாக